ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னான்னு பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளியான ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் அதாவது குமரி கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்க சுழற்சி தொடர்ந்து அதே இடத்தில் நீடிப்பதால் தமிழகத்திற்கு மீண்டும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதில் எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றியும் மேலும் பள்ளி கல்லூரி விடுமுறை போன்ற முக்கியமான தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கூடவே பெல் நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் உடன்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் குமரிக்கடல் பகுதி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நீடிப்பதால் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தென்கிழக்கு அரபிக் கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று இரவு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை கோவை திருப்பூர் ஈரோடு தூத்துக்குடி மற்றும் தென் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் கூறியதாவது தென்கிழக்கு அரபிக் கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக குமரி கடல் பகுதி வரை நீடிப்பதால் தமிழகத்தில் மழை பொழிவதாக கூறினார் வங்கக் நிலவி வரும் புயல் சின்னம் காரணமாக தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை எனவும் மீனவர்களுக்கு மட்டும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் கனமழை காரணமாக மாணவர்களின் நலன் கருதி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் சென்னையில் அதிக அளவில் மழைநீர் தேங்கியிருக்கும் நூற்றி இருபது பள்ளிகளுக்கு மாணவர்களின் நலன் கருதி அந்தந்த பள்ளி நிர்வாகம் விடுமுறை அறிவித்துள்ளது மேலும் நாளை அதிக கனமழை பெய்யும் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படலாம் என்றும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் என கூறப்படுகிறது